விளையும் பயிர் முளையிலே தெரியும். இது ஒரு பழமொழி. சில சிறுவர்களை நாம் கவனித்தால் பெரியவர்களை விட துணிவுள்ளவர்களாக அறிவுள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்கள் பெரியவர்களாக வளர்ந்து வரும்போது அவர்கள் தலைமை பொறுப்பிலோ அல்லது தங்கள் சார்ந்துள்ள துறையிலோ சாதிக்கின்றவர்களாக இருப்பதை நாம் காண முடியும். அப்படி ஒரு சம்பவத்தை தான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக நாடகம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது நாடகத்தில் ஒருவர் நன்றாக நடித்துக் கொண்டிருந்தார். அத்தருணத்தில் நாடகத்தின் ஊடே பிரிட்டிஷ் போலீஸ் அதிகாரிகள் ஒரு நபருடன் நாடக மேடையில் தோன்றினார்கள். இதை பார்த்த பார்வையாளர்கள் விக்கித்து போயினர். அந்த அரங்கமே அமைதியாக இருந்தது. காரணம், அந்த குறிப்பிட்ட நடிகர் கடன் வாங்கியிருந்தார். கடன் கொடுத்தவர் தொடுத்த வழக்கினால் பிரிட்டிஷ் போலீசார் அவரை கைது செய்யவே மேடையில் தோன்றினார்கள். அந்த நாடகத்தை பார்வையிட்ட பார்வையாளர்கள் அத்தனை பேரும் அமைதியாய் இருக்க ஒரு சிறுவன் மாத்திரம் எழுந்து நின்று உரத்த சத்தமாய், நாடகம் முடிந்த பின் உங்கள் கைது நடவடிக்கை தொடருங்கள், இப்பொழுது அவரை நடிக்க தடை செய்யாதீர்கள் என்று தைரியமாய் சத்தமிட்டு சொன்னார். இச்சிறுவனின் இந்த கருத்தை தொடர்ந்து பார்வையாளர்கள் அத்தனை பேரும் சத்தமிட போலீஸ் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் பின்வாங்கினார்கள். நடிகரும் கைதிலிருந்து தப்பினார். பார்வையாளர் கூட்டத்தினர் அத்தனை பேரும் முதலாவது குரல் கொடுத்த அச்சிறுவனை பாராட்டி மகிழ்ந்தார்கள். அந்த சிறுவன் தான் பின்னாட்களில் ஒரு பெரிய ஆன்மீகவாதியாக மாறினார். விவேகானந்தர் என்ற பெயருக்கு சொந்தக்காரன் தான் அச்சிறுவன். நண்பர்களே, நமது பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே நல்ல அறிவை ஊட்டி வளர்ப்போம். துணிவுள்ளவர்களாக வளர பாதை அமைத்துக் கொடுப்போம். அவசியமற்ற செய்திகளும் செயல்பாடுகளும் இந்த உலகில் மலிந்து கிடக்கின்றது. அவைகள் நம் சிறுவர்களின் எதிர்காலத்தை அழித்து போட்டு விடாமல் இருக்க நாம் ஜாக்கிரதையோடு இருப்போம். அறிவார்ந்த பாதையில் அவர்களை வளர்ப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிறுவர்களை மிகவும் நேசித்தார். அவர்களை அரவணைத்துக் கொண்டார். நம் பிள்ளைகளை நிச்சயமாக இறைவன் இயேசு ஆசீர்வதித்து எதிர்காலத்தில் பெரிய சாதனையாளர்களாக பிரகாசிக்க செய்வார். நமது பிள்ளைகளுக்காக இறை இயேசுவை நோக்கி பிரார்த்திப்போம். God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வெளிவந்து விட்டது உங்களோடு 3 நிமிடங்கள் அழகிய புத்தகம். நம்பிக்கை யூடியூப் செய்திகள், சுவாரஸ்யமான சம்பவங்கள், சாதனையாளர்களின் அனுபவங்கள், நெகிழ்ச்சியான நிகழ்வுகள், கருத்துள்ள கதைகள் என ஒவ்வொரு சிந்தனையும் 3 நிமிடங்களில் வாசிக்கலாம். எல்லா மதத்தினருக்கும் நாத்திகர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கும்படி பல வண்ணங்களில் வடிவமைக்கப்பட்டு பரிசு புத்தகமாக வெளிவந்துள்ளது. விலை ₹200 மட்டுமே. இப்புத்தகத்தை பெற வாட்ஸ்அப்பில் U3N என டைப் செய்து 9600662466 என்ற எண்ணுக்கு அனுப்புங்கள். புத்தகத்தை வாங்கி படியுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பரிசளியுங்கள்.